ஆண்டவ சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவ சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. இயேசுவின் அன்பில் மகிழுங்களே, இயேசுவின் அன்பில் மகிழுங்களே. இந்த இருபது நாளும் முழுங்குங்களே, வாருங்களே 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 வாருங்களே. ஆண்டவ சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. மகிழும் உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டார். ஆண்டவர் வழியில் நடந்திடலாம், இயேசுவையவரில் கண்டிடலாம். குறைகளை காணாமல் பிறையேற்றார், இயேசுவையவரில் கண்டிடலாம். பணி தொடர இறையாட்சி மலர இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. இறைப்பணி தொடர இறையாட்சி மலர இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. ஆண்டவ சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. மங்கள ஆரத்தி இடு தும்மை அழைத்து
மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் இறை மக்களே வருக மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் இறை மக்களே வருக பலியினில் கலந்து இறை அருள் பெறவே இறை மக்களே வருக இறைவனில் இணைந்து இன்பமை வாழ இறை மக்களே வருக இறை மக்களே வருக வரவேற்கின்றோம். கடவுளின் அழைத்தல் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான பணியை செய்ய அழைப்பு விடுக்கிறது. அதுபோல கடவுளின் இறைபணியை செய்ய நம் அருள் தந்தை ஞான தேவராஜ் அழைக்கப்பட்டிருக்கிறார். கடவுளின் அழைப்பிற்கேற்ப வாழும் பொழுது பல்வேறு தடைகளும் இடையூறுகளும் வரும். ஆனால் அவற்றைக் கண்டு நாம் துவண்டு விடாமல் துணிச்சலோடு பயணிக்க வேண்டும் என்பது நாம் கற்றுக்கொண்ட பாடம். ஆபிரகாம் முதல் அன்னை தெரசா வரை அனைவருமே இறை அழைத்தலுக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள்தான். தாய் வயிற்றில் உன்னை உருவாக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்பே ஏழையோ செல்வந்தரோ இல்லறத்தாரோ துறவரத்தாரோ ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வகுத்து வழிநடத்துபவர் இறைவன். இயேசுவின் தாயாக மரியாளை இறைவன் தேர்ந்தெடுத்த போது, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியை நிகழட்டும் என்று
இறை அழைத்தலுக்கு தலையுனிந்தார் அன்னை மரியாள். அதுபோல் உன்னை எண்ணில் காண என்ற விருது வாக்குடன் இறை பணியை துவங்க இருக்கிறார் நம் தந்தை. இனிவரும் காலங்களில் இறை உறவில் நிலைத்து நின்று இறைவனோடு இணைந்து இறை பணியை பயிர்ந்து தந்து இறை ஒளியில் வாழ்ந்து தூய ஆவின் துணை கொண்டு பணி செய்ய அவருடன் இணைந்து இத்திருப்பலியில் நாம் அவருக்காக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெருமை. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வாழ்ந்துகளையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மறுக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கடவுளுக்கு மாற்றி உண்டாகுதல் தோற்று அமைதி உண்டாகுதல் வாழ்த்துகின்றோம் இறைவரே. உமக்கு ஆராதனை புரிந்து உனக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தம் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மரே, தந்தை நின்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் இறங்குவி உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை சருள்வி, தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவி, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக
இறைவா என்னுடைய பேர் பயன்களை முன்னிட்டு அல்ல சொல்லற்கரிய உமது பேரருளால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானீரே நான் அல்பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழி நடத்த அருள்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 61 இறைவசனங்கள் 1-3 முடிய ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஒடுக்கப்பட்டோர்க்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் முடைந்தோரை குணப்படுத்தவும் சிறைப்பட்டோர்க்கு விடுதலை பறைசாற்றவும் கட்டுண்டோர்க்கு விடுவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும் நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும் துயருற்று அழுவோர்க்கு ஆறுதல் அளிக்கவும் சியோனில் அழுவோர்க்கு ஆவண செய்யவும் சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும் புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும் நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழென்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி எல்லாமானவனே
இந்த பாடலில் உம்மை பாடவே என்னை தெரிந்து கொண்டே இசை பாடியே கவி பேசியே உன்னை நாமத்தை உயர்த்தி ஒரு சாட்சி வாழ்வினையே என்னில் இரவல் செய்தவரே உந்தன் முகத்தின் பொழிவினையே என்னில் ஒளிர செய்தவரே எனக்கெல்லாம் தந்தவ நீரே சுவாசம் விதித்தவ நீரே எனக்கெல்லாம் ஆனவ நீரே இந்த வாழ்த்து கூறியவ நீரே ஜீவன் என்னை வீட்டு கொண்டிரே இந்த பாவமனைத்தையும் சுமந்திரே உந்த நண்பில் கரம் பிடித்திரே என்னை மீட்டதேவரே செய்யா என்னை மீட்டதேவரே செய்யா எனக்கெல்லாம் தந்தவ நீரே சுவாசம் பிரித்தவ நீரே எனக்கெல்லாம் ஆனவ நீரே இந்த வாழ்த்து கூறியவ நீரே அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதிமூன்று வரை. இயேசு பன்னிருவரையும் அனுப்பினார். அக்காலத்தில் இயேசு பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்ப தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரம் அளித்தார். மேலும் பயணத்திற்காக கைத்தடி தவிர உணவு பை இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்று போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால்
அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்கள் கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உனக்கு புகழ். உன்னில் என்னை காண. கலாத்தியர்காருக்கு எழுதிய திருமுகம் 2:20 இறை வார்த்தை. இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். இந்த கூற்றானது இன்று காலையில் நான் என்னுடைய வண்டியில் வரும்பொழுது ஒரு அரிசகோதரர், ஃபாதர் கண்டிப்பாக நீங்கள் இந்த கொட்டேஷனை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களே, அவருடைய தீமுக்கு கரெக்டாக இருக்கும், உன்னை என்னில் காண என்று. அருத்தந்தை தேவராஜ் அவர்கள் நேற்று முதல் அவர் குருவாக தன்னுடைய பணியை தொடர்ந்து ஆற்ற தன்னையே அர்ப்பணித்திருக்கின்றார். இந்த தருணத்தில் அவர் குருவாக இருக்கின்ற அந்த தருணத்தில் ஒரு குருவானவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய முதல் திருப்பலியில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக குரு என்று நாம் சொல்லும் பொழுது அவர் ஒரு இடையனாக இருக்க வேண்டும். இடையன் என்று சொல்லும் பொழுது ஆடுகளை அவர் பேணி காப்பவராக இருக்க வேண்டும். இதைதான் யோவான் எழுதிய நற்செய்தி 10:15 இறை வார்த்தையில் நாம் வாசிக்க கேட்கலாம். நானே நல்ல ஆயன், என்னுடைய ஆடுகள் என்னை அறிந்திருக்கும் என்று. குருவானவரும் இப்படிதான், தன்னுடைய பங்கு பணியிலோ, சமூக பணியிலோ, அல்லது கல்வி பணியிலோ எங்கிருந்தாலும் சரி, அவர் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை அறிந்தவராக இருக்க வேண்டும். எப்பொழுது அறிந்திருக்கின்றாரோ அப்பொழுது அவர்கள் அந்த ஆடுகளை அல்லது தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நல்ல வழியில் நல்முறைப்படுத்த முடியும். இடையனானவன் ஆடுகளை அறிந்திருக்க முடியவில்லை என்றால் அந்த ஆடுகள் எல்லாம் சிதறடித்து வெளியே சென்றுவிடும். அதனால் அந்த ஆடுகள் எல்லாம் அந்த இடையனாக இருக்கின்ற அந்த குருவை மதித்து நடக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையும் சிறக்கும், அந்த ஆடுகளின் வாழ்க்கையும் சிறந்து இருக்கும். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இடையனாக இருக்கின்ற ஒவ்வொரு குருக்களையும் நீங்கள் நல்வழியில் நடத்த அவர்கள் வரும் பொழுது அவர்களுடைய சொற்களுக்கு நாம் கீழ்ப்பணிந்து நடக்கும் பொழுது அவர்களுடைய பணியும் மேன்மேலும் சிறக்கும். இரண்டாவதாக குரு என்று நாம் சொல்லும் பொழுது ஒரு ஆசிரியர். இதைதான் மத்தேயு எழுதிய நற்செய்தி 28:19 இறை வார்த்தையில் நாம் வாசிக்க கேட்கலாம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் என்று. ஒவ்வொரு குருவானவரும் இறை வார்த்தையை போதிக்கும் பொழுது அந்த இறை வார்த்தையானது அவர்கள் போதிக்கவில்லை, மாறாக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த இறை வார்த்தையை அந்த பலிபீடத்தில் இருந்து அவர் போதித்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுது குருவானவர் அந்த இறை வார்த்தையை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு போதிக்கும் பொழுது, மக்களாகி இருக்கின்ற நாம் அந்த இறை வார்த்தைக்கு செவிமடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதனால்தான் இறை வார்த்தையானது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியத்துவத்தை நமக்கு கொடுக்கும்.
இதைதான் குருவானவர் காலையிலும் சரி மதிய வேளையிலும் சரி மாலை வேளையிலும் சரி தன்னுடைய ஜெப முறைகளில் அவர் இறை வார்த்தையின் வழியாக அவர் ஜெபிக்கின்றார். மாறாக ஒவ்வொரு திருப்பலி நேரத்திலும் அந்த இறை வார்த்தையை அவர் எடுத்துரைக்கின்றார். நான் நம்புகின்றேன் இதைதான் அருத்தந்தை தேவராஜும் செய்ய போகின்றார். திருப்பாடுகளின் சபையில் இணைந்திருக்கின்ற அவர் கண்டிப்பாக அந்த இறை வார்த்தையை வாசிப்பது மட்டுமல்லாமல் மக்களுக்கு போதிப்பு பணியிலும் அவர் சிறந்து விளங்க வேண்டும் என்று இன்றைய வாசகத்தின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கப்படுகின்றது. மூன்றாவதாக குரு என்பவர் ஒரு சாட்சியர், ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்து கொண்டு இருப்பவர். திருத்தூதர் பணி 1:8 இறை வார்த்தையில் வாசிக்க கேட்கலாம். உலகின் கடை எல்லாவரைக்கும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்று. குரு என்று சொல்லும் பொழுது அவர் மேகத்திலிருந்து குதித்தவர் அல்ல, சாதாரண நம்மளுடைய குடும்பத்திலிருந்து வந்திருக்கின்ற ஒரு குரு. ஒரு குருவானவருக்கு பல வகையான பலவீனங்களும் இருக்கும், பல வகையான குணநலன்களும் இருக்கும். ஆனால் நாம் எப்பொழுதும் பார்க்கும் பொழுது அந்த பலவீனத்தை பார்க்காமல் அவரில் இருக்கின்ற அந்த பலன்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த குருவானவர் ஒரு சாட்சிய வாழ்வை வாழ்ந்து கொண்டு இருப்பார். அதனால்தான் எங்களுக்கு தியானம் கொடுத்த முன்னாள் ஆயர், சேலம் முன்னாள் ஆயர் கூறினார், சிங்கராயர், குருவானவர்களுடைய வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான நிறைந்த வாழ்க்கை என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணிங்கன்னா ஒரு மாமனார் ஒரு மாமியார் தான். ஆனால் நீங்கள் உள்ள சாமியார் ஆவரத்துக்கும் சிஸ்டர் ஆவரத்துக்கும் நீங்கள் கான்வென்ட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களே, திரும்புகிற பக்கத்துலேயும் மாமனார் மாமியார் இருப்பார்கள். நாம் என்ன சொல்கிறோம், நாம் என்ன செய்கிறோம், நாம் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்களாம், இங்கேயும் அங்கேயும் என்ன பண்ணுவாங்க, இந்த சிசிடிவிலாம் வச்சுட்டு பார்க்க மாட்டாங்க. மாறாக இவர் எப்படிப்பட்ட ஒரு சாட்சிய வாழ்வை வாழ்கின்றார், யார் கூட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாரு, இல்லை எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்களாம், அடுத்தவர்கள் எல்லாம் சிசிடிவி போல இருப்பார்கள். இந்த சிசிடிவியெல்லாம் இல்லாமல் மாறாக குருவானவர் ஒரு சாட்சிய வாழ்வை வாழும் பொழுது இந்த சிசிடிவி எல்லாம் மாற்றிவிட்டு அவர் ஒரு சாட்சிய வாழ்வை வாழும் பொழுது நீங்களும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வை வாழ முடியும். இதைதான் அருத்தந்தையும் தன்னுடைய பணியில் செய்ய போகின்றார். அவர் இடையனாக இருக்க வேண்டும், அவர் ஆசிரியராக இருக்க வேண்டும், அவர் ஒரு சாட்சிய வாழ்வை இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த புனிதத்தின் குருத்துவத்தை அவர் வெளிப்படுத்த முடியும். இதைதான் எங்களுடைய சபையை தோற்றுவித்த சிலுவை சின்னப்பர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் மையப்படுத்தினார். சிலுவையை மையமாக வைத்து கொண்டு அந்த சிலுவையில் இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஆயனாக இடையனாக இருந்தார். அந்த சிலுவையில் மறித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு பாடுகளின் வழியாக அந்த இறைவன் இயேசு கிறிஸ்துவின் அன்பையை பிறருக்கு அவர் போதித்தார். அது மட்டுமல்லாமல் ஒரு சாட்சிய வாழ்வை வாழ்ந்ததுதான் அவர் ஒரு புனிதராக உயர்த்தப்பட்டு இன்று நாங்கள் 300 அடியெடுத்து வைத்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை அடுத்தவர்களுக்கு நாங்கள் போதித்து கொண்டிருக்கின்றோம். எனவே இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் திருப்பலியை ஆற்றி கொண்டிருக்கின்ற அருத்தந்தை தேவராஜ் அவர்களும் இப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க போகின்றார் என்று என்னுடைய ஜெபமும் என்னுடைய வாழ்த்துக்களும் கண்டிப்பாக இருக்கின்றது. அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு நல்ல ஆயனாக, இடையனாக, நல்ல ஆசிரியராக, நல்ல ஒரு சாட்சிய வாழ்வை வாழும் பொழுது உங்களையும் என்னையும் அவர் கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அருகாமையில் நம்மளை அழைத்து செல்வார். எனவே இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அருத்தந்தையின் பணி நல்ல முறையில் சிறக்க வேண்டும் என்று. குறிப்பாக ஆகாய் எழுதிய புத்தகத்திலே 2:19 இறை வார்த்தையில் நாம் வாசிக்க கேட்கலாம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த அருத்தந்தையின் இடத்தில் இருக்கின்றது. எப்பொழுது அந்த அருத்தந்தை ஒவ்வொரு முறையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவர் கொடுப்பது இல்லை, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றார் என்பதை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த குருவிற்காக நீங்கள் ஜெபிக்க முடியும்.
எனவே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அந்த குருவானவர் எடுத்திருக்கின்ற அந்த குறிக்கோள், உன்னில் என்னை காண என்பதை மையமாக வைத்திருக்கின்ற அந்த குருவானவர் அந்த இறைவனின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு என்றும் தந்து அவருடைய கிறித்துவ பணியில் உங்களுக்காக என்றும் அவர் ஜெபிக்க தயாராக இருக்கின்ற நிலையில் நீங்களும் அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கை அறிக்கையை கூறுவோம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் நாம் அனைவரும் பாட வேண்டிய பதில், இறைவா எங்கள் மன்றாட்டை எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வாயே. திருச்சபை வழி நடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் அனைவரையும் சமர்ப்பிக்கின்றோம். இவர்களும் வார்த்தை வழி மக்களை நடத்தி செல்ல ஆன்மீக பலம் தந்தை என்னாலும் வழி நடத்த இறைவாதயமா நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் அனைவரையும் ஒப்பாதம் சமர்ப்பித்து அவர்களுக்காய் வேண்டுகிறோம். பொதுநல நோக்குடனே திட்டங்களை வகுத்திட தந்து வழி நடத்திடவே வேண்டுகிறோம். இறைவாதயவாய் இறைஞ்சுகிறோம் உம்மை. இறைவாய் எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வாயே. இறைவாய் எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வாயே. தன்னுடைய பணி வாழ்வை தொடங்கியுள்ள புது குருவை உற்பாதம் சமர்ப்பித்து அவருக்காய் ஜெபிக்கின்றோம். உம்மன்பு பணியினை திறப்படவே அவர் செய்ய வேண்டிய ஆற்றல் அருள் தந்தவரை காத்திடவே இறைவாதயமா இறைஞ்சுகிறோம் உம்மை. இறைவாயங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வாயே. இறைவாயங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வாயே. சமர்ப்பிக்கின்றோம். உம்மருள மகிழ்ச்சியும் அமைதியும் எம் குடும்பங்களில் என்னாலும் நிறைந்திடவே உமதருளை வேண்டுகிறோம். இறைவாதயவாய் இறைஞ்சுகின்றோம் உம்மை. இறைவாய் எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வாயே. இறைவாய் எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வாயே. சிறிது நேரம் மௌனமாக நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக மன்றாடுவோம். பொழுது நம்மையே காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். என்ன தருவே நிறைவா
இயேசு நாயகா உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய் என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே எல்லாமே நீ தந்த கொடிதானே எல்லாமே நீ தந்த கொடிதானே என்ன தருமே இறைவா மனதை முழுவதுமாய் தந்து நின்றேன் கோதுமை மணி போல நான் வந்தேன் ராஜை கொடியோடு இணைந்து நின்றேன் வாழ்வின் வழிகளை வாழ்வ நிலைகளை ஏற்றிடக் கொண்டு வந்தேன் உன்னிடம் தருகிறேன் தருகிறேன் இறைவா எல்லாம் தந்தேன் உன்னிடம் தந்தேன் ஏற்பா என்ன தருவேன் இறைவா இயேசு நாயகா உள்ளமெனும் கோவிலில் நீ வருவா மன்னிக்கு மனதை உங்கள் பாடு தந்தே மாற்றம் காண இல்லை முழுது தந்தே உங்கள் பலியல உன் பேரம் நான் வந்தே மேலும் தோபம் போ இன்பலம் உயிர்த்ததில்லை வருகிறேன் தருகிறேன் ஏற்றருமா இறைவா எல்லாம் தந்தேன் உன்னிடம் தந்தேன் ஏற்பா என்ன தருவேன் இறைவா இயேசு நாயகா உள்ளமெனும் கோவிலில் நீ வருவா என்ன தருவேன் இறைவா இயேசு நாயகா உள்ளமெனும் கோவிலில் நீ வருவா என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே எல்லாமே நீ தந்த கொடைதானே எல்லாமே நீ தந்த கொடைதானே சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். மன்றாடுவோமாக. இறைவா நாள்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடனும் நெறிபடுத்துபவரே, உமது அருளால் அர்ப்பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண் நோக்கி அருளும். நான் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அர்ப்பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மன்னாவோடும் இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியல்லோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் மேலையும் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றுமல்ல எல்லாம் அல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் என்றும் உள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார் மீட்பளிக்கும் பலிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார் எங்களுக்கான பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம் அவர் எங்களுக்காக சிந்திய திருரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம் ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது வான்படைகளின் கடவுளவாண்டவர் விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா 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 ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம்
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்து மீண்டும் வருவார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் மறை மாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி மற்றும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக எமது புதிய குருவின் குடும்பத்திலே இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயும் எமது பங்கின் பாதுகாவலியுமான புனித வியாகுள அன்னை, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகத்திலே உமக்கு பிரியமாய் வாழ்ந்த புனிதர்கள் நல்லவர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப்படுவோம். உமது ஆட்சி வருவோம்.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோடமிருந்து எங்களை விடுவித்தாலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் தீர செம்மரே, எம்மேலிருக்கும் வையம் உலகின் பாவம் போகும் இறைவனின் தீர செம்மரே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். இனி வாழும் உணவாக அழைத்தேன்
இருந்தாக வரும் தேவன் உன்னை காண்கையில் வரும் தாகம் பசியாகும் பருந்தோடுதே மறந்தாலும் மறவாத உணர்ந்தையே இருந்தாலும் இருந்தாலும் மனம் தேடுவே பசியோடு பரிவோடு அழைக்கின்றேமா இசையோடு தமிழ் செய்யும் சொல்காடவே உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவே உன்னில் உருவாகுவே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை பெரும் உணவே அன்பார்ந்தவர்களே, இந்த புனிதமான அற்புத குழந்தை இயேசுவினுடைய அற்புத நாளான வியாழக்கிழமை நமது இந்த மண்ணிலிருந்து பிறந்து வளர்ந்து உருவான நமது அன்பு மகன் தந்தை தேவா அவர்கள் தனது முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு நிறை ஆசிரை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு, நமது பங்கு மக்களுக்கும், எனவே நமது பங்கு சமூகத்தின் சார்பாக அவருக்கு மனதார நமது ஜபங்கள், வாழ்த்துக்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். நமது அன்றாட ஜபங்களிலே தந்தையை நாம் நினைவு கூற வேண்டும். நான் இந்த பங்கிற்கு வந்து பங்கு சாமியார் வந்தவுடனேயே குருவானவராக நான் போகிறேன் என்று என்னிடம் வந்து முதல் கடிதம் எனக்கிட்ட தான் கொடுத்தார், கேட்டார். அந்த நாளிலிருந்து நான் முதல் கடிதம் கொடுத்து அனுப்பி இப்பொழுது அவரை ஒரு குருவாக பங்கு தந்தை என்ற முறையிலே இந்த பங்கிலே நான் வரவேற்று இந்த முதல் திருப்பலிலே பங்கெடுப்பதிலே மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே தந்தைக்கு நமது பங்கு சமூகம் அனைவரின் சார்பாக நமது அன்பையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் ஜபங்களையும். அவர் இறைவன் விரும்புகிற நல்ல ஒரு பணியாளனாக, நல்ல ஒரு புனித குருவாக, மக்களுக்கு தன்னையே முழுவதுமாக இயேசுவைப் போல
கரைத்து கொண்டு தியாக உள்ளத்தோடு பணியாற்றுகிற அல்ல ஒரு பணியாளனாக எப்பொழுதுமே எங்கு சென்றாலும் அவர் வாழ்வதற்கு வேண்டிய அருளை ஆண்டவர் பொழிய வேண்டும் என்று நமக்கு நம்முடைய ஜபங்கள் வாழ்த்துக்களை இந்த பொன்னாடை நமது அன்பின் அடையாளமாக இந்த பொன்னாடையை போர்த்தி தந்தைக்கு தெரிவிக்கிறோம். எல்லோரும் கரங்களை தட்டி நாம் தந்தையை வாழ்த்துவோம். அன்புக்குரியவர்களே, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 87வது ஆண்டில் ஆரம்பித்த உறவு இன்றைக்கு தம்பி தேவராஜ் அவர்களை குருவாக பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை பலருக்கு என்னை மறந்திருக்கும். காரணம், 1987 மானாமோனா கோவிலூர் பஞ்சமில்லில் அருட்தந்தை, அப்பொழுது பங்கு தந்தையாக இருந்த சுந்தரராஜ் சுவாமி அடிகள் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தார். அப்படி அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவராஜுடைய தந்தை பின்னாளிக்கிறான் சேசு. 10ஆம் வகுப்பு அந்த மானாமோனா கோவிலூரில் ஹையர் செகண்டரி பள்ளியில் படித்து கொண்டிருந்தான். அந்த காலகட்டத்தில் அவன் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் மில்லில் வேலை பார்த்து முடித்து வந்த பிறகு என்னுடைய ரூமில் வைத்து, இன்றும் ஞாபகம் இருக்கிறது, திரு ராஜமாணிக்கம் ஆசிரியர், கணித ஆசிரியர் என்று நினைக்கிறேன், அப்பொழுது அவர்தான் இவனை என்னிடத்தில் விட்டு எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டார். அன்றிலிருந்து இன்று வரை தம்பி சேசு நான் எப்பொழுது திண்டுக்கல் வரும் பொழுதும் அவனுடைய அன்பும் பாசமும் கணக்கே கிடையாது. அந்த அளவுக்கு இருந்த அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு குருவை, தன்னுடைய மகனை வளர்த்து உருவாக்கி இருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது நான் தம்பி தேவராஜுக்கு நன்றி சொல்வதை விட அவனுடைய தந்தைக்கு, தாய்க்கு நாம் கரவள் எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறோம். இந்த அருமையான வேளையில் தம்பி தேவராஜ் ஒரு நல்ல ஒரு குருவாக, ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்து, இறைவனின் பிள்ளையாக எப்பொழுதும் வாழ வாழ்த்தி இந்த எளிய பொன்னாடையை தம்பிக்கு போர்த்தி அன்பிற்குரிய இறைமக்களே, அருட்தந்தையர்களே, அருட் சகோதரர்களே, அருட் சகோதரிகளே, இந்த நாள் இன்று என்னோடு இணைந்து எனக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற எல்லா தோழமை குருக்களுக்கும், அருட் சகோதரிகளுக்கும், அருட் சகோதரர்களுக்கும், இறைமக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது உளம் கனிந்த நன்றிகள். நேற்றும் இன்றும் இந்த 2 நாட்களை எடுத்து நடத்திய பங்கு தந்தை அவர்களுக்கும், பங்கு தந்தையோடு இணைந்து செயல்பட்ட உதவி பங்கு தந்தை அருட்பணி சந்தியாகு, அவரோடு இணைந்து திருத்தொண்டர் டொமினிக், அருட் சகோதரர் அஜித், அவரோடு இணைந்து செயல்பட்ட ஊர் மக்கள், உங்கள் அனைவருக்கும் நான் என்றும் நன்றியுணர்வோடு இருப்பேன் என்பதை இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய இந்த இறை பயணம் தொடர எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நன்றி. நன்றி.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் அல்ல எல்லாம் அல்ல இறைவா, நன்னறிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு உமது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிர்வர தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆசி பெற்ற மக்களாய் சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்பார்ந்தவர்களே, இறை மக்களுக்கு, குழந்தைசுடைய பக்தர்களுக்கு நமது உயிர்த்த ஆண்டவர் மக்கள் மன்றத்திலே உணவு ஏற்பாடு செய்திருக்கிறோம். குருக்களுக்கு பந்தந்தரின் இல்லத்திலே, எனவே அனைவரும் பங்கெடுக்க அன்போடு வேண்டுகிறோம். இந்த நேர இந்த திருப்பலி முடிந்தவுடனேயே புதுமை எண்ணெயானதும் பூசப்படும். எண்ணெய் பூசிக்கொண்டு நீங்கள் மண்டபத்துக்கு சென்று உணவருந்த அன்போடு வேண்டுகிறோம். குருக்களின் அரசி தாயே, நீ வாழ்வு வாழ்வே. கல்வாரி பலியில் கலந்தவளே, பரிசுத்தமாயதை செலுத்திடவே. கல்வாரி பலியில் கலந்தவளே, பரிசுத்தமாயதை செலுத்திடவே. கற்று தந்தை மண்ணை குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்று தந்தை மண்ணை குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களின் அரசி தாயே, ஆண்டவரின் தாயானவளே, குருக்களின் தாயுமாயிருந்தருளும். ஆண்டவரின் தாயானவளே, குருக்களின் தாயுமாயிருந்தருளும். இயேசுவின் வார்த்தை முழங்கிடவே, குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் வார்த்தை தாயே, நீர் வாழ்வே.
சீடர்கள் குழுவில் இருந்தபடி குருக்களின் வாழ்விலும் இருந்தருளும். சீடர்கள் குழுவில் இருந்தபடி குருக்களின் வாழ்விலும் இருந்தருளும். பரிசுத்த ஆவியை பெற்றிடவே குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியை பெற்றிடவே குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களின் அரசே தாயே நீ வாழ்ந்து வாழ்ந்தவே. குருக்களின் அரசே தாயே நீ வாழ்ந்து வாழ்ந்தவே. புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு ஆராதனையும் மகிழ்ச்சியையும் போற்றுதலும் உண்டாக கடவுளே. பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. மரியே வாழ்க.